going on and y'all wouldn't expect it. All I see this beat is way above hectic. I've been elected, so y'all best see. Hey, Lakshmi. Ah, yeah. Oh, nee hai. Ah. Pudu scooter. Sariya. Jack kar da. Kiral veda da log thoda gaya. Purinjida? Ah. Ah. Nee, Suppi. Yeah, piga. Unna periya na kooptare. Suppiya. Subburaj MALLB. Advocate. Give respect and take respect. Yappa, liar. இப்படி லேட்டா வந்தா எப்படி? லாயர் சார் புதுசா ஸ்கூட்டர் வாங்கிருக்காருயா? ஸ்கூட்டரா? எங்க அப்பா காலத்துல வக்கீலுங்க சைக்கிள் வாங்க கூட காசு இல்லாம நடந்தே கோர்ட்டுக்கு போவானுங்க. உனக்கு மட்டும் எப்பறா வசதி வந்தது? டேய் கால ஐயா, இந்த ஸ்கூட்டர் எடுத்துட்டு போயிட்டு அந்த மூலையில எங்க அப்பாவோட சைக்கிள் இருக்கு பாரு, அத கொண்டு வந்து இந்த வக்கீலுக்கு கொடு. சரிங்க வக்கீலு, எவ்வளவு தூரம் ஆனா ஓட்டிட்டு போ, ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. சாவியா கூட கொடுக்க மாட்டேன். திமிரா லாயரு, வாய் நீளுது. வாய் மட்டும் இல்ல கை கூட நீளும். இன்னும் வேற யாருக்காவது கீக் கேக்குற தம்பு இருக்கா? என்னடா மூளை வந்த குரங்கு மாதிரி மூஞ்சில ஒரு கடுப்பு. ஒண்ணு இல்ல சார். டேய் வெள்ள லட்சுமி கிட்ட சாவி கொடுத்து போய் வாங்கிக்கோ. சரி சரி, வா வா, வந்து சொரிஞ்சு விட, இடுப்புக்கு கீழே அரிக்குதுரா. சார் நான் MALLB சார். உங்க இடுப்பு எப்படி சார் சொறிவேன்? முதல்ல அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டு வேற ஏதோ வேலை கொடுக்க சார் பாக்குறேன். சரிடா, எப்ப பாக்குற வேலையை போய் பாடுறேன். ஓகே சார். நல்லா தம்பி, நீ துவச்சா நாத்து மரத்துல அண்ணன் சொன்னாரு. என் ஜட்டி கூட இருக்கு, துவச்சு படு. இதையே என்னடா முடிக்கிற, வாங்கி சுத்து, ஜாக்கிரதையா சுத்தணும். இல்லனா தமால் வெடிக்கும், நீ செத்துருவேன். போன ஞாயிற்றுக்கிழமை மீந்து போன பிரியாணிய ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன், அதை எடுத்து நம்ம சுபிக்க போடுறா, வயிறார திங்கட்டும். சரிங்க ஐயா. தானம் செய்யறதுல நீங்க தரித்திரவாதிக்க திமரா. ஐயா இல்ல 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 சுவாமி, நான் உங்களுக்கு பூஜை பண்ணிருக்கேன், புனஸ்காரம் பண்ணிருக்கேன், தேங்காய் உடைச்சிருக்கேன், நைவேத்தியம் வச்சிருக்கேன், இருந்தும் அந்த ராட்சசங்க கிட்ட இருந்து என்ன காப்பாற்ற மாட்டேங்கிறீங்களே. ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு சாமி, உங்களை நம்புறதை விட பேயை நம்பி தொலைச்சிடலாம். பேய் கூட்டோன வந்துருச்சா பக்தா? ஐயோ பேய், பேய் பைத்தியகார பக்தா. நான் பேய் அல்ல, உன் தெய்வம். நீங்க கடவுளா? ஆமா, நான் கடவுள். நீங்க கடவுளா இருந்தா மறைஞ்சு போக பாக்கலாம். யூ வாண்ட் லைட் ஆஃப்? யா. மறுபடியும் வாங்க பாக்கலாம். நீங்க நிஜமாவே தெய்வம் தான் சாமி, தெய்வம் தான் சாமி. தேவக்கா நீங்க வரலையா சாமி? இதுதான் பேராசங்கர். சாரி சாமி, நிறைய கெட்டப்புல பாத்துருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு கெட்டப்புல பார்த்ததே இல்ல. நீங்க எந்த ஊர் சாமி? சாமி தாய்லாந்து தெய்வங்கள் கண்ணா. தாய்லாந்து சுவாமிக்கு தமிழ் எப்படி தெரியும் சுவாமி? தொண்டையில் இருந்து வரும் சப்தங்களுக்கு மொழி என்னும் அர்த்தம் கொடுப்பதே நாங்கள் தானடா. எனக்கு தமிழ் தெரியாதா? உங்க பேர் என்ன சுவாமி? மூங் வாங் டோனிஜா. மூங் வாங் டோனிஜாவா? அவரு தாய்லாந்து ஆக்ஷன் கிங் தானே? பக்தர்கள் இறைவனின் பெயரை வைத்துக் கொள்வது சகஜம் தானே சுப்ராஜ் LLB. சுவாமி, என் பேரோட சேர்த்து என் டிகிரி சொல்றீங்களே சுவாமி. உன் ப்ராப்ளம்ஸ் கூட எனக்கு தெரியும் கண்ணா. அப்படின்னா இந்த தர்த்தரம் முடிச்சவனோட ப்ராப்ளம் அவ்வளவு தூரத்துக்கு தெரிஞ்சுச்சா சுவாமி? அதனால ஒரு காரியம் பண்ணு சொல்லுங்க சாமி. இங்க இருந்து கம்பி நீட்டி காணாம போயிடு கண்ணா. ஒரு தடவை ட்ரை பண்ண சாமி, ஒரு தடவை நான் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணேன், பரதேசி அதர்வா மாதிரி இழுத்து நீங்க போட்டாங்க. ஓஹோ, அப்படின்னா இதுக்கு வேற முடிவு எடுப்போம். என்ன முடிவு சாமி? இவர் யார் சாமி? குஞ்சாக்கா கோபன். என்னது ஜெட்லி தாக்கி சாமா? சாரி சுவாமி, நீங்களும் தாய்லாந்து சுவாமி தானா? ஆமா. நீங்க போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன தேடி வந்துட்டா? அவங்க வராம நம்மால மேனேஜ் பண்ணுவாரு. என்ன செய்வீங்க சாமி? நீ அப்படி என்ன சாமி? நீ டிக்கெட் வாங்கிட்டேன்னு சொல்ல போறேன். செத்து போனவனை எவனும் தேட மாட்டான் பக்தா. பிரில்லியன்ட் ஐடியா சுவாமி. அதனால தான் சொல்றேன், லேட் பண்ணாம ஓடி போயிடு. தெய்வங்களுக்கு எல்லாம் முன்னாலே தெரியும். தேவையில்லாம சந்தேகப்படாம ஓடி போடா முட்டாளே. ஜெய் டோனிஜா சுவாமிக்கு ஜெய், ஜெய் ஜெய் ஜெட்லி ஜாகிச்சா சுவாமிக்கு ஜெய், ஜெய். போயிட்டானா? ஒரு வழியா என்ட்ரி ஈஸி ஆயிடுச்சு. அட பாவி, தண்ணி குடிக்கிறதுக்குள்ள குத்துனா எப்படா? எதுக்காக குத்துன? இந்த ஊசி போட்டா உங்க மலச்சிக்கல் மாயம் ஆயிடும். மலச்சிக்கல் நான் எப்படா சொன்னேன்? ரொம்ப நாளா சிக்கலா இருக்குன்னு தான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். வணக்கங்க. யாரையா போட்டு தள்ளதுக்காக போயிட்டு இருக்கீங்களா? போங்க போங்க. வணக்கம் சார். யாருப்பா தம்பிங்களா நீங்க? சுப்ராஜோட சொந்தக்காரங்க சார். சரி, சுப்பி எங்க போயிட்டாரு சார்?
எங்க போயிட்டா? எங்க மாமா டமால் காலால வச்சு கமால போயிடுச்சு. புரியலையா? செத்து போயிட்டாரு சார். உள்ளடா கிராண்டா. எப்படிடா நடந்துச்சு? கமால கலங்கி. அது என்னது? இந்த கமால தான் சார். ராத்திரி எங்க பாட்டி வாசத்தை அடிக்கி வாங்கி வந்துட்டாங்க. பாக்கெட்ல பணம் இல்லாம மாமா லாரியில ஏத்திட்டு போனாரு. இருட்டுல லாரி டிரைவர் மரத்துல போதிட்டு வாசல்ல பாட்டியோட டெட் பாடி. சாவு வீட்டுல மாமா டெட் பாடி. சாகரத்துக்கு அரை மணி நேரம் முன்னாடி கூட உங்க நல்ல குணத்தை பத்தி புகழ்ந்து ராமருக்கு அணில் மாதிரி பிள்ளையாருக்கு எலி மாதிரி பக்கத்திலேயே இருந்து நீங்க சேவை பண்ணணும்னு சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாங்க. சத்தியமும் என்கிட்ட கடனும் வாங்கிட்டு போயிட்டாரு சார். சுப்பிக்கு ஏமாற இவ்வளவு இது இருந்துச்சா? நல்லா அமுக்க இவ்வளவோ இருக்கு சார். அதனால கஷ்டப்பட்டாலும் எங்க ரெண்டு பேரும் லா படிக்க வச்சா கொடுமை. அவன் ஃபெயில் ஆயிட்டா நான் பாஸ் ஆயிட்டேன். அதனால என்னடா இப்ப ரெண்டு பேரும் லாயர் தானே? அதாவது இந்த சுப்பி பையன் நன்றி விசுவாசத்துல நம்ம வீட்டு நாயை விட மிஞ்சிட்டான். நாயை விட சுப்பி தான் பெரியவர். சுப்பியோட போட்டோ ஹால்ல வச்சு அவனுக்கு மாலை போடுங்கடா. சரி உங்க பேர் என்ன தம்பிங்களா? என் பேரு சேகர். அவரு பேரு உடாலகடி தான தம்படி உமுடி பங்காரு சுந்தர பாண்டியன். பேரை கேட்டா இவ்வளவு நீளமா சொல்றேன். இதோட நீளமா இருக்கும். பெரியப்பா யார் இவங்க? நல்லா வாதாடுவியா? சூப்பரா வாசி பார்த்த. கோர்ட்ல நல்லா வாதாடுவான்னு சொல்ல வந்தேன். போக போக நீங்களே பார்க்க போறீங்க எங்க திறமை எப்படி. என்னடா இங்க உட்கார்ந்து திருடுத்தனமா பாத்துட்டு இருக்கேன். அந்த லவர் பண்ற டென்ஷனால பிபி என்ன கொன்றுவானானு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன். டேய் பண மர மாதிரி வளர்ந்துருக்கேன். மண்டையில மசாலாவே கிடையாது. என்ன பாரு இவ்வளவுதான் இருக்கேன். அந்த தாய்லாந்து தெய்வங்களை நம்பிக்கிட்டு ஹாப்பியா பிபி லவர் தட்டு இருக்கேன். நீ என் பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த டோனி ஜா ஜெட்லி ஜாக்கி சான நம்பு எல்லாம் சரி. அவனுக்கு என்ன தெய்வமா சினிமா நடிக்கணுங்க. இவனுங்களா அவ லவர் அவனோட ஃப்ரெண்ட். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தெய்வம் லவ்வர் ஆகாது லவ்வர் தெய்வமாக முடியாது. ஐயோ சுட்ட தலைஜா ஏதோ தெரியும் தெரியும்னா பெருசா தெரியும் நினைச்சா அவனுல பத்தி என்ன தெரியும் உனக்கு? விளக்கமா சொல்றேன் கிட்டமா. நீ தெய்வமா இருந்தா மறைஞ்சு போய பாக்கலாம். நீ நிஜமான தெய்வமா இருந்தா மறுபடியும் வாய பாக்கலாம். ஆஹாஹா தெய்வங்களுக்கே மாமா ஆயிட்டேன். என் ஜென்மம் சாபல்யம் அடைஞ்சிருச்சு சுவாமி. நீ சேவைக்கு நேரமாகி விட்டது. வா பக்தா. செய்கிறேன் சுவாமி. இங்கே நீ செய்கின்ற சேவைக்கு அங்கே மோட்சம் காத்திருக்கிறது. அவ்வளவு தூரம் எதுக்கு சாமி? நீங்களே இங்க வந்துருக்கலாம் சாமி. மேலே கை வைக்காதே. ஓ சாரி சுவாமி. மேல கை வைக்காதீங்க. அடிக்கிறியா? சாமம் தரண்டா. சாமம் கொடுத்துருவீங்களா? பயமா இருக்கு. என்ன சொல்லி என்ன நடக்கும் ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு பாரு மாமா. நகர முடியாத அளவுக்கு நல்ல பெரிய அப்ப சொருனானுங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கும் இதே அப்பதான் சொருனானுங்க. அதுக்குதான் கல்யாணத்துக்கு வந்தோமா, வேலை செஞ்சோமா, நல்லா சாப்பிட்டோமா, கிளம்பி போனோமா. போங்க. இப்ப நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம்? வேற என்ன எஸ்கேப் ஆக வேண்டியதா? ஏன் நின்னுட்ட? அதிர்ஷ்டக்காரனை யாரும் அசைக்க முடியாது. அது அங்க பாரு. நான் மூச்சு இறைக்க ஓடி நான் ஏறி வந்த லாரி என் லைஃப் இனிமே மாறி நான் கண்ட போற மேரி மேரி நீ மேரி நான் மாறி நான் மாறி
லாரி நின்னுடுச்சு இது எந்த ஊரா இருக்கும் பணம் மர மாதிரி வளர்ந்துட்டு ஏன்னா பயப்படுற இப்ப நாம அந்த ரவுடி கோட்டையில இல்ல சென்னைக்கு வந்துட்டோம் இப்ப நாம ரெண்டு பேரும் சென்னை சிங்கங்கள்டா எழுதுறா ஒரு கை பாத்துருவோம் என்னன்னா சாக்கா என்ன ஜம்பா என்னடா டப்பா பையல சரக்கு லாரில ஏண்டா ஏறி நிக்கிற அது தப்பிச்சு போகலான்னு வலது கட்டவனே அது ஒண்ணு இல்ல சார் அந்த சந்திரு எங்க ரெண்டு பேத்தி அடிச்சு லாரில தூக்கி போட்டா சந்திரவா பாத்துக்க நீங்க அந்த சந்திரவை நேர்ல பாத்துட்டு இன்னும் டிக்கெட் வாங்காம இருக்கிறது இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் நம்ம கேட்ல கட்டி நாய் மாதிரி காவல் காக்க வைக்கடா சொட்டம் மொட்டையா என்னடா வேணும் உங்களுக்கு நான் எங்க போனாலும் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க 24 மணி நேரமும் உங்க கூடயே இருக்குன்னு ஐயா சொல்லிருக்காரு தலைய எடுத்துறேன் சட்டம் போய் கரண்டி வந்து கரண்டி போய் துப்பாக்கி வந்து துப்பாக்கி போனா சொல்லிட்டாளே பூஜா ஜடல இருந்து ரோஜா ஒப்படுங்கனே அவ்வளவு நல்லா இருக்கா வாடி போயிருச்சுன்னு பூஜாவா ரோஜா அப்ப ரோஜா எதுக்காக எடுத்த பூஜா எடுத்து அடிப்பாள் அவனுக்கு முத்தமாட கொடுத்த காலேஜில் ஃபிளையிங் கிசஸ் எங்க எனக்கு ஒண்ணு குடு நல்லா இருக்கேன் சார் பொண்ணுங்களுக்கு கூட்டாதான் நல்லா இருக்கு சார் என்ன ஒரு அழகான ஆன்டி நினைச்சுக்கிட்டு கிஸ் கூட நீங்க வேற சார் உங்க நினைச்சு போன மூஞ்ச பார்த்தா எப்படி சார் மூடு வரும் எனக்கு உன்னை பார்த்தா நல்ல மூடு வருதுடா பரவாயில்ல முத்து மூடுடா பேனா சார் என்னடா சிவசங்கர் மாஸ்டர் மாதிரி நெளிகிற வெக்கமா இருக்கு சார் வெக்கமா எதுக்குடா இத்தனை பேர் முன்னாடி நீங்க கேட்டா எனக்கு வெக்கமா இருக்காதா நீ முட்டை போடாத கோழியா டேய் குடி பாக்கடா டீ போ நீ வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ண அவ்வளவு கஷ்டம் உனக்கு வேண்டாம் இந்த மூடியால அள்ளி ஊத்து கிருஷ்ணா முகுந்தா இவனுக்கு தெரிஞ்சு போச்சா இவங்க தாய்லாந்து தெய்வம்ன்றது முராரி என்ன மேட்ரு என்ன என்ன மேட்ரு அவங்க ரெண்டு பேர் மேட்ரு என்ன அவங்க விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்னடா இப்படி கேட்ட எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு தெரியும் ஐ அம் சோ லக்கி சரி அவங்க எங்க சந்திச்ச கோவில்ல ஓ நீ அவங்க வீட்ல சந்திச்சியா அவங்க ஏன் வீட்ல வந்து சந்திச்சாங்க தெரியுமா இந்த விஷயத்தை யார்கிட்டயோ சொன்னீங்க தலை வெடிச்சு போய் செத்து போயிடும் ஏற்கனவே இங்க வெடிச்சு போய் தான் இருக்குது எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு காபி கொண்டு வா நான் உனக்கு காபி எடுத்துட்டு வரணுமா என்ன பார்த்தா உனக்கு இலக்காரமா இருக்கா சுப்ராஜி MALLP லாயர் யூ ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்ப சமயக்காரன் சொன்னேன் யார் சமயக்காரன் அவன்தான் சமயக்காரன் டே டப்பா ராஜா நீ வந்திருக்கிறது சீட் ஆடுறதுக்கு இல்லடா முகூர்த்தம் பிக்ஸ் பண்றதுக்கு அதுக்கு என்ன பேச பண்ணிடுவோம் வாங்க வா கட்டு குலுக்குறதுக்கு முன்னாடி கடவுள் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கும்பிடு போடுங்க பைத்தியக்கார பயல்களுக்கு தெரியல சிலைய பார்த்து கும்பிடுறானுங்க லைவ் சாமிங்க இருக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியல கிளாவர் ராணி உன் பேர் நான் சொல்லுமா நந்தினி ஸ்கோர் எவ்வளவு வயசு தானே 20 இயர்ஸ் கிங் பேர் என்னது சுப்ராஜ் MALLP ஏ மடப்பயலே கொன்னு போடுவோம் உன்னை
ஐயர் கேட்டது ஊம் பேரே இல்லடா அண்ணன் பேரே விபி சார் ஆ வீரபாண்டியன் ஐயர் நீங்க ஆர்மிங்க இப்ப நீங்க குளுக்குறீங்களா இல்ல நான் குளுக்கட்டுமா நீ பொண்ணு மாப்பிளைக்கு முகூர்த்த தேதி குடிக்க வந்தியா இல்ல மங்காத்த ஆட்ட ஆட வந்தியா இது ரம்மி பஞ்சாங்கன்னு மார்க்கெட்ல அறிமுகப்படுத்திருக்காங்க முதல்ல காடு போடுவாங்க அப்புறம் பஞ்சாங்கம் பார்ப்பாங்க இது என்னடா புது சாஸ்திர சம்பிரதாயமா இருக்கு தாய்லாந்து ஆச்சாரம் உள்ள வெளிய நந்து விபி நந்து விபி நோ என்னாச்சுடா ஜோக்கர் வந்துட்டான் அதுக்கு என்ன இப்போ அப்படினா கல்யாண பொண்ண மாத்தணும் நோ முடியாதா அப்படினா பையனை மாத்திடுங்க டேய் கல்யாண பையனை மாத்த முடியலனா பையன் பேரையாவது மாத்துங்களே என்னது பேரை மாத்துறதா சாவடிச்சிரவும் உன்னை கல்யாண பையன் பேரை மாத்தலனா பையன் பரலோகம் போய் சேந்துருவான் ஓய் பேரை மாத்துனா நீ பரலோகம் போய் சேந்துருவடா நீங்க போங்க ஆட்டாடுறீங்க என்ன மிடில் வச்சிருங்க நீங்க உட்காருங்க நான் எடுத்து சொல்றேன் அண்ணா நமக்கு கல்யாணம் தான் முக்கியமே தவிர பத்திரிக்கையில எந்த பேர் இருந்தா என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யோ மஞ்சப்பைய சூப்பர் பேரு அதவிட சூப்பர் முகூர்த்தமா ஃபிக்ஸ் பண்ண அண்ணா நீ ஏதோ பிளான் பண்ற ஆனா அது என்னன்னு தெரியல एक्चुअली என்னன்ன பண்ணப் போற என்னது சந்திரசேகரா சூப்பர் பேர்ரா சுவாமி சந்திரசேகர் வெட்ஸ் நந்தினி எப்படி இருக்கே சூப்பரா இருப்பா இந்த பேருகிற ஜோடிய யாரும் பிரிக்கவே முடியாது டீல் ஜோன் வச்சுக்கிய அண்ணா நீ லவ்வர் ஆவன் ஃப்ளவர் நடுவுல அந்த சந்திரசேகர் யாரனே லவ்வர் சந்திரு லாயர் சேகர் இப்ப புரிஞ்சதா சந்திரசேகர் அது திருவளச்செல்வன் சந்திரசேகருக்கும் திருவளச்செல்வி குணவதி நந்தினிக்கும் வருகிற பங்குனி மாதம் 16ஆம் தேதி பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது தெய்வங்களே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுனா அந்த பொண்ணு மாப்பிள்ள எவ்வளவு கொடுத்து வச்சோம் அவர் ஒரு தடவை பார்க்கணும் சாமி இப்பவே நீ நிறைய பாத்துட்ட முகூர்த்தம் எழுதியாச்சு தாம்பூலத்தை மாத்திக்கோங்க ரெடி ரெடி ஹலோ தாம்பூல தட்ட ஜோடியா தான் வாங்கிக்கோணும் ஜோடியா தான் வாங்கணுமா டாக்டர் வாயா ஜோடியா வாங்கிட்டு ஜோடினா காளையும் காளையும் சேர்றது இல்ல உங்க பாரியால கூப்பிடுங்க இவ்வளவு காளை எப்படியா இருப்பா எப்பவோ அவ போய் சேர்ந்துட்டா ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க தாம்பூல தட்ட தம்பதியர் தான் வாங்கணும் யோ ரம்மி ஐயரே இங்க வெறும் வேட்டி மட்டும் தான் சேலை எல்லாம் கிடையாது இதெல்லாம் தன் கையே தான் உதவின் வாழ்றவனுங்க என்ன சுவாமி இது ஏதாவது பண்ணி நிச்சயதார்த்தத்தை முடிங்க டோன்ட் இரிட்டேட் மீ புண்ணிய தம்பதிகள் எல்லாம் தாம்பூலத்தை மாத்துறதுங்கிறது நடக்காது 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 அதுல சுவாமி என் பேச்ச உன் பேர்ல என்கேஜ்மெண்ட் பண்ண பிளான் பண்ண அதுவும் நடக்காது உன் கல்யாணமும் நடக்காது இப்ப இவங்க யாருப்பா அது எங்க அப்பா அம்மா நீங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க நீ வந்து ஒரு வாரம் ஆச்சு ஒரு போன் இல்ல ஒண்ணு இல்ல என்ன ஆச்சு உனக்கு அட அண்ணா நீங்க என்ன பண்றீங்க உங்களதானே என்ன மச்சாது முருங்கக்கா சரியா வேகலன்னு கோச்சி பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டியே யூஸ்லெஸ் ஃபெல்லா யார் சுவாமி இவங்கெல்லாம் என்ன கேள்வி மாமா இது எங்க அம்மா எங்க அப்பா உங்க தங்கச்சி உங்க மாமா என்னடா அவன் சொந்த தங்கச்சியவே தெரியாம இருக்கா அது பெரிய மாமா செத்து போனதுல இருந்து இந்த சின்ன மாமாக்கு சிறுமூல வேலை செய்ய மாட்டேங்குது ஆக்சுவலா எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு விளங்கல இந்த அம்மாவும் அப்பாவும் அந்த சீதைய மனமுடிக்க போற ராமனோட மாமியும் டாடியும் இப்பதான் எனக்கு எல்லாமே கிளீனா தெரியுது இப்ப பாரு சூப்பரா ஒரு ஆக்டிங் நாலு நாள் அண்ணன் கல்யாணம் நடக்க போது அதை முடிச்சுட்டு நான் வரேன் நீங்க போங்க உனக்கு அம்மா அப்பானா எனக்கு அம்மா அப்பா மாதிரி தானே என் தரப்புல தாம்பளத்தை அவங்களே வாங்கிக்க சொல்லு சரிதானே சூப்பர் டர்னிங் பாயிண்ட் வாங்க காட்ச மாத்திக்கங்க தாம்பளம் மாத்தியாச்சுல மாமா வாங்க பழத்தை எடுத்துட்டு நம்ம எங்கடா போறது இவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளைக்கு அப்பா அம்மா மாதிரி கல்யாணம் முடியற வரைக்கும் அவங்க இங்கதான் இருப்பாங்க நீ போய் அவங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணு எல்லா பேங்குக்கும் சேர்ஸ் அடிக்க மாட்டாங்கடா அடிக்கிட்ட விடுறா அப்படி விட்டுதான் கண்ணை வீங்கி போச்சு அவனை பத்தி என்ன நினைச்ச நீ இவன் ஒத்தாலா நின்னு இன்னைக்கு நம்ம டீமை ஜெயிக்க வச்சிருக்கான் இவன் தான் நம்ம கபடி டீம் டோனி இன்னைக்கு அவன் சரக்கு அடிக்கலாம் சேஸ் அடிக்கலாம் அவன் அடிக்கலாம் இவன் அடிக்கலாம் ஏன் உன்ன கூட அடிக்கலாம் பில்லு கட்டலன்னா பார் ஓனர் நம்ம எல்லாரையும் அடிப்பான் பில்லு கட்டுறதுக்கு பவர் ஸ்டார் ரித்தீஷும் சேர்ந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கேன்டா என்னது அவனையும் கவுத்திட்டீங்களா எப்போ கவுந்துட்டேன்டா வாசி ஹியூமன் மெஷின் நசுக்கிடுச்சு
ராத்திரி பகல்னு பார்க்காம வெயில்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம அசோசேஜ் பின்னாடியும் அசன்டைட் பின்னாடியும் டைரக்டர் பின்னாலையும் மேலே கீழே நேரி என் டவுசரை கீழி போச்சா. ஆப்கோ தமிழ் மாலுமே அம்கோ நை மாலும். இவ்வளோ நேரம் அப்ப என்னத்தரா கேட்டீங்க? நீங்க வாசிங்க நான் எஸ் அவர நீங்கள நானும் சிங்கிள். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சிங்கிள் போட்டா எப்படி சொல்லி முடிக்கல? சரக்கு வந்துடுச்சு. அபிஷேக் பச்சன் அண்ட் ஸ்ரீஷ் ஐஸ்வர்யா பச்சன். நீ நான் சல்மான் கானாம கோ என்ன? அது என் பொண்டாடிடா. அப்ப யூ அபிஷேக் பச்சன், ஸ்ரீ ஐஸ்வர்யா பச்சன். அப்ப நான் சல்மான் கானாடா? நீ கொஞ்சம் ஒதுங்கோ, நான் லவ் பண்ணிட்டு மேட்டர் செட் பண்ணிக்கிறேன். ஏண்டா சல்மான் கான என்ன ஏன் பொண்டாட்டியோட மேட்டர் செட் பண்ணிக்க போறியா? எவ்வளவு கிக்கு அதிகமாயிட்டாச்சியா இல்ல கிக் பாக்ஸிங் தெரிஞ்சாச்சியா? நான் யாருன்னு தெரியுமா? டேய், நான் பொம்பளைக்கு டீடைல்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சுப்பேன், ஆம்பளைக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க மாட்டேன். மரியாதையா அந்த ஆண்டி இங்க அனுப்பிச்சு விட்டுரு. ஏ ஆண்டி, தைரியமா இங்க வா. நான் இப்பவே இங்கே உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேன். தாலி இல்லாம எப்படா கல்யாணம் பண்ணுவீங்க? தோறது தாலி. ராக்கி, இது தாலி கயிறு இல்ல, அர்ணா கயிறு. இங்க கட்டினா அர்ணா கயிறு, இங்க கட்டினா தாலி. கட்டுறா, அவர் இன்ஸ்பெக்டர். ஐயோ, டவுசர் கிழிஞ்சி போனதே டப்பா டான்ஸ். தம்பி லக்கி, கவனம் பாட்டு மேல இல்ல, துவைக்கிற துணி மேல இருக்கணும். இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு எனக்கு எனர்ஜி வேணும்டா. ராத்திரி தான் குடிச்சிங்களே, வேஸ்ட். அது வேஸ்ட் இல்லடி, பூஸ்ட். அந்த பூஸ்ட் இன்னொரு கிளாஸ் கட்டி வச்சுக்கோ. இந்த மாதிரி வேலை அனாசமா செய்ய வேண்டி. அப்ப பண்ணுங்க. என்னடி இது, என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? எங்களுக்கு அப்பாவா அம்மாவுக்கு புருஷனா? போனா போட்டுன்னு பாத்ரூம் எல்லாம் கழுவுன, வீடெல்லாம் தோச்சேன், இப்ப துணியும் தோச்சுருக்கேன். இதுக்கு மேல என்ன செய்ய சொல்றீங்க? என்னால முடியாதா? ஆண் அடிமை தன மொழிய. உங்களுக்கு மரியாதையா சொன்னா புரியாதுல்ல உங்களா? புரியுது புரியுது. இதை நான் துவைக்கல, நீ என்ன துவைப்ப? அப்படித்தானே பொள்ள குடிச்சா அப்பம் புத்திமதி சொல்லணும். கூட கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்க கூடாது. என்னடா பண்ணாங்க இவங்க? சைக்கிள் செயினையும் ஹாக்கி ஸ்டிக்கையும் வச்சு அடிச்சுக்கிறானுங்க சார். என்னது இந்த புள்ள வச்சுக்கிட்டா? அது புள்ளு கிடையாது சார், ஹாக்கி ஸ்டிக்கு. அடிச்சா தலை காணாம போயிடும். என்னது இதை வச்சா? எங்க குடு பாப்போம். என்னடா இது, சைக்கிள் செயினா? எங்க குடு. என்னடா இத வக்கீல்லே செஞ்சாங்க? சண்டை போடுறதுன்னா கத்திய வச்சு வெட்டிக்குங்க, பாம் போட்டு உடம்ப கிழிச்சுக்குங்க. இந்த மாதிரி சின்ன பசங்க விளையாடுற பொம்புகளை வச்சு அடிச்சுக்கிட்டு இந்த ரிஸ்க் ராம்போட மானத்தை வாக்குனுக்கு சாவடிச்சிருவேன். ஓ, பார்த்த இல்ல இந்த ரிஸ்க் ராம்போட கெப்பாசிட்டிய. இன்னொரு தடவை நந்து டீசிங் பண்ணி டார்ச்சர் பண்ணனு வச்சுக்க, இந்த ரிஸ்க் ராம்போ களத்துல இறங்க வேண்டியிருக்கும். இத பார், கையில் அடிச்சா சிக்ஸர் வெளியே போகும், இந்த ராம்போ அடிச்ச உயிரே போகும். பசங்க பசங்களா மட்டும்தான் இருக்கணும். Out, get out. சந்திரசேகர, இவ என்ன சொல்றது, நாம என்ன கேக்குறதுன்னு சாதாரணமா விட்டேன்னு வச்சுக்க, அவனை சங்க அறுத்துடுவேன். She brought everything. ஏ சின்ன குஷ்பு, பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணா விட்டுருவேன் நினைச்சியா? இது பார், நீ எங்க பின்னாடி சுத்துறன்னு சைதாப்பேட்டை கபால் என கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணு வெச்சுக்கோ. அவர் உன்னை கண்ட துடமா வெட்டிடுவாரு. என்னது, அந்த ரவுடி உனக்கு தெரிஞ்சவரா? தெரிஞ்சவரா? போன் போடவா? ப்ளீஸ் தங்கச்சி, ப்ளீஸ் அப்படி பண்ணிடாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் கேக்குறேன். அது மரியாதையா நந்து கிட்ட சாரி சொல்லு. ஹாய் புசி கேட்டுக்கு, சாரி தானே? இப்பவே கேக்குறேன், கொஞ்சம் புக்க புடியே. நந்து, ஐம் சாரி நந்து, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இது பண்ணுச்சு, இது பண்ணுச்சு புசி கே. ஐம் சாரி மா, சாரி, ப்ளீஸ் பண்ணுச்சு. நீ மட்டும் சொன்னதா இல்ல. ப்ரோமிஸ், ப்ரோமிஸ், ப்ரோமிஸ். அம்மாடி, தேங்க்ஸ் நந்து.
என்ன மன்னிக்கிறதுக்கு இவ்ளோ டைம் எடுத்துக்கிட்டதுக்கு புக் எம்மாடி தங்கச்சலுக்கு கோமா இருக்கு ரவுடிக்கு ஃபோன் பண்ண போறா சொல்லிடு ப்ளீஸ் என்ன காப்பாத்துறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நது ஃபோன் பண்ண போறா வேண்டாம் சொல்லிடு வேண்டாம் சொல்ல ப்ளீஸ் சொல்ல மாட்டே விடு நேச்சமா சொல்ல மாட்டே சொல்ல மாட்டே சொல்ல மாட்டே ப்ராமிஸ் சத்தியமா சொல்ல மாட்டே ப்ளீஸ் ஓகே இனி எப்பவும் உங்கள ஃபாலோ பண்ண மாட்டேங்க உங்க ஜோலிக்கு வர மாட்டேங்க பாருங்க போய்டோம் எங்க புக்கு புக்குங்க புக்கு பாட்டி அடி அந்த ரவுடியோட பேர் சொன்ன உடனே எப்படி ஆடி போயிட்டானே ரொம்ப தேங்க்ஸ் டி ஓ மை காட் இவன்தானா அந்த பொறம்போக்கு ரவுடி ஏய் சைத பெட்ட கபாலி இப்ப சொல்லுடா நான் அந்த பொண்ண லவ் பண்ணா என்ன கண்டந்துண்டமா வெட்டி போடுறியா சும்மா நான் நீ முன்னால அடிச்சல்ல நான் எந்திரிக்க முடியாம கஷ்டப்பட்டுங்கறேன் அப்படி இருக்கும்போது நான் மறுபடியும் அதுக்கு நான் உன்கிட்ட ஒம்பு கோரப் போறேன் நீ லவ் ஆவது பொண்ண கல்யாணம் ஆவது பொண்ண அதை விட்டுட்டு ஏந்தலையே என்ன போட்டு உருட்டுறேன் அம்மா தங்கச்சி என்ன ஏமா இப்ப தேவலாம போட்டு உருட்டுறேன் கொஞ்சம் எடுத்து சொல்லுமா உன்ன எனக்கு தெரியாது நான் அண்ணங்கிட்ட என்ன அப்படி பாக்குற அண்ணா அண்ணா உங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பொறுத்து ரொம்ப சூப்பரா இருக்குது தேங்க்ஸ் டா உன் வேலை முடிஞ்சது கிளம்பு